ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மூணே மூணு முக்கியமான பொருட்கள் வச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு வெயிட் போடக்கூடிய நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ன ஏஜ் பேபிக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதோட 1/2 டம்ளர் காய்ச்சின திக்கான பசும்பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதோட உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும். பொட்டேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் குழந்தைங்க பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு டேட் சிரப் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் டேட் சிரப் பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து கொடுங்க. நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை ஈவினிங் டைமில் நம்ம அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.